கோவில் வைகாசி தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்திழுத்தனர். ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் முளைப்பாரியுடன் வந்து வழிபாடு செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே உள்ள சோழத்தாக்கோவில் கிராமத்தில் அமைந்துள்ள சோழப்பிராட்டி அம்மன் வைகாசி தேரோட்டம் நடைபெறுவதை முன்னிட்டு கடந்த 15ஆம் தேதி அன்று காப்பு கட்டுதலுடன் திருவிழா தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அம்மன் பல்வேறு வாகனங்களில் அலங்கரிக்கப்பட்டு முக்கிய வீதி வழியாக திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சி அளித்தார். பக்தர்கள் அந்தந்த பகுதியில் தங்களுடைய வீட்டு முன்பு சிறப்பு அர்ச்சனை செய்து வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்வான இன்று மாலை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. அம்மன் அலங்கரிக்கப்பட்டு மா, பலா, வாழை உள்ளிட்ட முக்கணிகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேருக்கு வந்து சேர்ந்தார். பின்னர் மேளதாளம் அதிர்விட்டு முழங்க பக்தர்கள் தேரை வடம் பிடித்தெழுத்தனர். தேர் கோவிலில் உள்ள 4 வீதிகளையும் சுற்றி வந்து நிலை நின்றது. தேரோட்டத்தை முன்னிட்டு ஏராளமான பெண்கள் நீண்ட வரிசையில் மதுக்குடம் முளைப்பாரி எடுத்து நேர்த்தி கடனை செலுத்தினார்கள். தேரோட்டத்தில் 108 படி கிராமத்தார்கள் மற்றும் முக்கியத்தர்கள், விழாக்குழுவினர் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தேர் திருவிழா நடைபெறுவதையொட்டி திருமயம் தீயணைப்புத்துறையினர் மற்றும் பொன்னமராவதி காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். Thank you.
அப்படிங்கிறத சுத்தி இங்கே வந்திருந்திருக்கேன்.